ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய உடனடி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டுங்கள்லாம் உடனடியாக அவங்க மாங்காய் ஊறுகாய் அப்படியே செஞ்சு உடனே இலையில் வைப்பாங்க இந்த மாங்காய் ஊருக்காய் எப்படி நல்லா டேஸ்ட்டாக வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காய் ஊர்காய் செய்கிறதுக்காக இந்த மாங்காயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை திருங்கிக் கூட இந்த ஊறுகாய்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கட் பண்ண மாங்காயில் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிற தூள் உப்பு தான் சேர்க்கணும் இதில் கல் உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா இதில் உப்பு நல்லா ஊறி வரணும் நம்ம உடனடியாக செய்ய போகிறோம்ல அதனால் உப்பு கரையறதுக்கு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு குழி கரண்டி அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் மிளகாயும் உப்போ பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்ததில் எனக்கு கொஞ்சம் மிளகாய் குறைவாக இருந்தது அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் மிளகாய் சேர்த்துட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மாங்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உப்பும் மிளகாயும் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு இல்லை இப்போ நம்ம ஒரு கடாய் இல்லைன்னா தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேந்தியம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இது நல்லா லைட்டாக பொறிஞ்சு வரணும் ஒரு நிமிஷத்துக்கு இது அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டா இது போல் பொரிஞ்சு வருது தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோன்னே இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பவுடர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எல்லா மாங்காயிலையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் நம்ம இதை தாளிச்சிக்கலாம் இப்போ நான் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கிறேன் இதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானோடனே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குமே சேர்த்தோன்னா அப்படியே மேலெல்லாம் படும் இப்போ இதுவும் நல்லா புரிஞ்சோடனே எடுத்து இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் பற்றலைன்னா சப்போஸ் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி அப்புறமா சேர்த்துக்குங்க அவ்வளோதான் சூப்பரான உடனடி மாங்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கல்யாண வீட்டுங்களெல்லாம் இது போல் தான் மாங்காய் ஊறுகாய் உடனடியாக செஞ்சு வைப்பாங்க அதோடய ருசியே தனி எந்த மாங்காய் ஊறுகாய் செய்யும்போது நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கிளிமுக்கு மாங்காய் இல்லைனா புளிப்பு குறைவாக இருக்கிற மாங்காயில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காய் சீசனை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ